ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். சுக்கிர பகவானை பற்றி உங்களது ஜனன ஜாதகத்திலே சுக்கிர பகவான் என்ன செய்வார், அதை பற்றி இவ்வெளியவனுடைய ஒரு சில கருத்துக்கள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள், நன்றி. இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்லா இருந்தால் தான் நல்ல மனைவி கிடைக்கும், அதே மாதிரி வந்து கெட்டு போயிருந்தால் அதுக்கு பயப்படணுங்கிற அவசியமே இல்லை, அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் என்று சொன்னால் அதற்கும் சொல்கிறேன். அதற்காக வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. முன்ஜனை அதாவது முன் ஜென்ம வினைப்படி சுக்கர பகவான் உங்களது ஜாதகத்தில் அமைவார், இருந்தாலும் அவரை பணிந்து விடுகிறேன். இமிகுந்த முன்னாலாபம் தைத்தியானாம் பரம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாராம் பார்க்கோபம் பிரணமாம் யகம். சுக்கர பகவானுக்கு நமஸ்காரங்கள். சரி, சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்திலே அதாவது வந்து நல்ல அமைப்பிலே இருந்துவிட்டால் அவருக்கு கண்ணு நல்லா இருக்கு, அதே மாதிரி மனைவி நல்லவங்களா வாய்ப்பாவாங்க, அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது பகலில் பிறந்தா தாயினுடைய ஒரு அனுகூலம் நன்றாக இருக்கும், தாயினால் சொத்து சுகம், ரெண்டாவது வந்து தாயினால் நல்ல மரியாதை, தாய்வழி சொந்தத்து மூலியமாக நல்ல ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். சுக்கர பகவானை பற்றி சுக்கர பகவான் வந்து மனைவிக்கு மட்டும் காரகர் என்று சொல்ல விட முடியாது, அதே மாதிரி வந்து தாய்க்கு காரகர். அவர் பகலிலே பிறந்தால் தாயார் தான், சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தால் தான் பகலிலே பிறந்தவர்களுக்கு தாயாருக்கு நல்ல ஒரு சுக சௌகரியங்கள் கிடைக்கும். அதே சுக்கர பகவான் ஆண் வீட்டில் இருந்தாரானால் அந்த வீட்டிலே அவர் தாய் வைத்தது தான் சட்டம், அது வரக்கூடிய மனைவி நல்ல மனைவியாக அமைவர். இது வந்து எல்லா ஜாதகத்தினுடைய ஒரு கருத்து. சரி, சுக்கர பகவான் வந்து உச்சமாக கூடிய வீடு வந்து குரு பகவானுடைய வீடான மீனம். கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்திலே சுக்கர பகவான் வீற்றிருந்தால் அம்சையில் மீன ராசியிலே வருவார், உச்ச வீட்டிலே இருப்பார். திருவாதிரை நாலாம் பாதம் மிதுன ராசியிலே அம்சையில் மீன ராசியில் வருவார். ஆயுள நட்சத்திரம் நாலாம் பாதத்திலே கடகராசியிலே மீனராசியிலே வருவார். அதே மாதிரி வந்து உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதத்திலே கன்னிராசியிலே மீனராசியிலே வருவார். அதே மாதிரி வந்து சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலே துளாராசியிலே சொந்த வீடு ஆட்சியாக இருந்தால் அம்சத்தில் வந்து உச்சமாக இருக்கிறது மிக சிறப்பாக வரும். அதே மாதிரி வந்து கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்திலே விருச்சிக ராசியிலே மீனராசியிலே அம்சத்தில் வந்து மீனராசியிலே வருவார் சுக்கர பகவான். உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதம் மகர ராசியிலே அம்சியில் வந்து உச்ச வீடான மீன ராசியிலே அமர்வார். சதய நட்சத்திர நாலாம் பாதம் கும்பராசியிலே மீன நவாம்சம் அதாவது வந்து உச்ச நவாம்சத்திலே வருவார். ரேவதி நட்சத்திர நாலாம் பாதம் மீனராசியிலே வர்க்கோதமாக இருப்பார். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நட்சத்திர பாதங்களில் அவர் உச்ச பலம் பெறுகிறார். அருமையான ஒரு அமைப்பு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சொல்ல வேண்டியதில்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், பகலில் பிறந்தால் மாதிரிகாரர்கள் முதல்ல தாய் அன்பு நல்லா இருக்கும்னு நாம் வளர்றதுக்கு, மனை வந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய அன்புங்கிறது வேற. அதே மாதிரி வந்து தாயினுடைய நலம் நன்றாக இருந்தால் தான் நாம் நல்லா வளர்வோம். இருந்தாலும் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சுக்கர பகவான் எல்லாத்துக்குமே நல்லா இருப்பார் என்றும் சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் தீமை பண்ணுவார் என்றும் சொல்ல முடியாது. ஒரு சில அதாவது அந்த அவங்க கர்ம வினைப்படி அவர்கள் இருப்பார்கள். சுக்கர பகவான் நன்றாக அமைந்தால் நல்ல வாகனம் அமையும், நல்ல கார் அமையும், நல்ல வீடு அமையும், நல்ல மனைவி அமைவார், மனைவி சம்பந்தப்பட்ட சொந்தங்கள் மிக அருமையாக இருப்பார்கள், கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராது, இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. சரி, சுக்கர பகவான் ஆண்ராசி என்று சொல்லக்கூடிய மேஷராசி, மிதுன ராசி, சிம்மராசி, துளாராசி, தனுசு ராசி, கும்பராசி, அதாவது வந்து 25 பாகையோடு வந்து முடிஞ்சு
முப்பதாவது பாக வரைக்கும் உங்களுக்கு வந்து சுக்கர பகவானுடைய திருச்சாம்சம் ரொம்ப சூப்பர். மேஷராசியில் வந்து 25, அதாவது வந்து 25க்கு மேலே 30க்குள்ளே, மிதுன ராசியில் 25க்கு மேலே 30க்குள்ளே, சிம்ம ராசியில் 25க்கு மேலே 30க்குள்ளே, துலாராசியில் 25க்கு மேலே 30க்குள்ளே, தனுசு ராசியில் வந்து 25க்கு மேலே 30க்குள்ளே, கும்பராசியில் வந்து 25க்கு மேலே 30க்குள்ளே, இது ஆண் ராசியில் வந்து சுக்கர பகவான் சுக்கரன் திரிசாம்சம் பெறுகிறார். அது ஒரு மிக ஒரு அருமையான ஒரு அமைப்பு. அது வந்து பகவான் வந்து என்ன போட்டிருக்கிறாரோ அப்படி தான் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து பெண் ராசியிலே ஆரம்பத்தில் 5 பாகையில் பெண் ராசி என்று சொன்னால் ரிடவம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 6 ராசி பெண் ராசி தான். முதலில் ஆரம்பிக்கக்கூடிய 5 பாகையிலே அவர் வந்து சுக்கரனுடைய திரிசாம்சம் வரும். அப்போ அந்த 6 ராசியிலே சுக்கர பகவான் திரிசாம்சத்திலே அமர்ந்தால் ராசியில் எப்படி இருந்தாலும் சரி, அம்சத்தில் எப்படி இருந்தாலும் சரி, திரிசாம்சம் என்பது விதியை நிர்ணயிப்பது. மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன், அதில் நல்லா இருந்தார்னா போதும், எல்லா இதுலேயுமே எல்லா ஜாதகமே நல்லா இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து உச்சனை உச்சம் பார்த்தால் அப்புறம் அது என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அது வந்து கிரகயுத்தத்தை விட மோசமாக போயிடும். உச்சனை உச்சம் பார்த்தால் பிச்சை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பழம்பாடல் சொல்கிறது. ஒரு சில ஜாதகத்துக்கு அந்த மாதிரி பார்த்தா வந்து சுக்கரனை பார்த்தா நல்லா மேலே மினுக்கிட்டு கடைசியில் பார்த்தா இதாக போக வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ வந்து சுக்கர திரிசாம்சத்திலே அந்த அமைப்பிலே இருக்கும்பொழுது மிக அருமையாக இருக்கும். இப்போ சுக்கர சொந்த திரிசாம்சத்தில் இருந்தா அதிகமான புத்திரன், சுகம் நிறைய கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், பாக்கியம், பொருள், ஆளை பார்த்தா நல்லா அழகா இருப்பாங்க. கொஞ்சம் கொடூர பத்தி புத்தி இருக்கும், உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து பெண்கள் இவரை தேடி வருவார்கள், நான் கண்டதெல்லாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து இருக்கிறதுனால சுக்கர பகவான் சுக்கரன் திரிசாம்சத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு. அது ராசி அம்சம், எத்தனையோ அம்சங்கள் இருக்கின்றன, அத்தனை அம்சத்தில் வந்து சுக்கர பகவான் வந்து அப்படியே இருப்பாருன்னு சொல்ல முடியாது. இப்போ சொந்த திரிசாம்சத்தில் இருந்தால் இந்த பலன். அதே மாதிரி வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு பார்க்குற போது சுக்கரன் வந்து ஆண் திரிசாம்சத்தில் இருக்கும் போது ஆண் பிறந்தால் கலைகளில் நல்ல ஈடுபாடு, விளையாட்டு, ஆர்வம், பெண் போகம், பணக்காரர், சுகம், நற்குணம் முதலியன இருக்கும். பெண் வந்து சுக்கர திரிசாம்சத்திலே பிறந்தால் இல்வாழ்க்கை நினைத்ததை விட நல்ல மடங்காக பெருகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த சுக்கர பகவானுக்கு உண்டு. அடுத்தபடியாக இப்போ சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை, சொல்லித்தானே ஆக வேண்டும். ஒரு சினிமா படம் டைரக்ட் பண்ணுறாருன்னா நல்ல கதையவே டைரக்ட் பண்ண முடியுமா? நாங்கள் டைரக்டர் கிடையாது. கிரகங்களை வந்து எப்படி இருக்கிறார் என்னங்கிறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, சுக்கர பகவானுக்கு அவஸ்தி என்று ஒன்று உண்டு. சுக்கரன் கவுமாரா மரண அவஸ்தையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சுக்கரனால் பலன் வந்து 50% குறைவு. அதே மாதிரி வந்து சுக்கர பகவான் பரணி நட்சத்திரம் 2 பாதத்தில் இருக்கும்போது ராசியில் வந்து மேஷம், அம்சத்தில் வந்து கன்னியில் வந்து மீசம், மிருசிஷ நட்சத்திரம் 2 பாதத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறவர்களுக்கு, மிதுன ராசியில் அதே வந்து எடுத்து வச்சு பேசும், கன்னியில் வந்து நீசம், பூசம் 2 வந்து கடகராசி, கன்னி வந்து நீச ராசியாக வரும், பூர 2 வந்து சிம்ம ராசி கன்னியில் வரும், சித்திர 2 வந்து கன்னிராசி கன்னி, வர்கோத்தமம் வந்தால் நீசம் நீசம்தான், அனுசம் 2 வந்தால் விருச்சிக ராசி கன்னியில் நீசமாக வரும், பூர நட்சத்திரம் 2 பாதத்தில் வந்து அதே மாதிரி வந்து பூராட நட்சத்திரம் 2 பாதத்தில் வரும்போது தனுசு ராசி கன்னி நவாம்சமாக வரும், அவிட்ட நட்சத்திரம் 2 பாதத்தில் வரும்போது மகர ராசி கன்னி நவாம்சமாக வரும், உத்திரட்டாதி 2 பாதத்தில் வந்து மீன ராசி கன்னி நவாம்சமாக வரும். இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அமைப்பிலே சுக்கர பகவானுக்கு வந்து பலம் மிக குறைவு. சரி, மீண்டும் சொல்கிறேன், மேஷராசியிலே 27 பாகை 28களை மிருத்யு பாகையில் சுக்கர பகவான் இருக்கிறார். அதே மாதிரி ரிஷபராசிக்கு 14-15 பாகையில் மிருத்யு பாகையில் இருக்கிறார். அதே மாதிரி வந்து கடகராசி மிதுன ராசியிலே 10 பாகை 11 முதல் மிருத்யு பாகையில் இருக்கிறார். கடகராசியிலே 16-17 பாகை மிருத்யு பாகையில் இருக்கிறார்.
சிம்மராசியிலே 9 to 10 வரை அதாவது வந்து மிருத்யு பாகையிலே இருக்கிறார். அதே மாதிரி வந்து கன்னிராசியிலே 12 to 13 பாகை வரை மிருத்யு பாகையில் இருக்கிறார். அதே மாதிரி வந்து துளாராசியிலே 3 to 4 பகை மிருத்யு பாகை, அது மூலத்திரிகோணம் இருந்தாலும் அந்த 3 to 4 பாகையில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிருத்யு பாகையில் இருக்கிறார் என்று அர்த்தம். அதே மாதிரி வந்து விருச்சிக ராசியிலே 5 பாகை, அதே மாதிரி 5 பாகையிலிருந்து 6 பாகை முடியும் வரை மிருத்யு பாகையிலே இருக்கிறார். அதே மாதிரி தனுசு ராசியிலே 26 பாகை 27 கலை முடிய மிருத்யு பாகையிலே இருக்கிறார். அதே மாதிரி வந்து மகர ராசியிலே 11 to 12 பாகை வகை மிருத்யு பாகையில் இருக்கிறார். அதே மாதிரி வந்து கும்பராசியிலே 28 பாகை 29 கலை முடியும் வரை மிருத்யு பாகையிலே இருக்கிறார். அதே மாதிரி மீன ராசியில் வந்து 18 பாகை 19 கலையில் இருந்தால் மீன ராசியில் சுக்கரன் பார்த்தா மீனத்தில் சுக்கரன் இருக்கிறார், அதெல்லாம் புல் பவர் அப்படின்னு நினச்சி நம்ம ஜோசியம் சொன்னோம்னா மாட்டிக்குவோம். இந்த மாதிரி டிகிரியை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக துல்லியமான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதுக்காக வந்து என்னென்ன நீங்கள் டிகிரியிலே பார்த்தாகணும்னுலாம் நாங்கள் சொல்லவில்லை, அது உங்கள் சௌகரியம். ராசி அம்சக்கட்டம் அதான் அந்த இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. எல்லா கணிதம் பார்த்து சொன்னால் கொஞ்சம் பலன் வந்து நாம் திருப்தியாக அதாவது வந்து சொல்லலாம். ஒரு கம்ப்யூட்டர் போட்டு அடித்தோ சும்மா வந்து சுக்கரன் இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் போட்டோ டிகிரி போட்டால் என்ன டிகிரி போட்டாலும் என்ன இது பண்ணாலும் நம்ம மனசுக்குள்ளே வந்து அதாவது வந்து அந்த தெய்வம் கொடுக்கக்கூடிய அருள்னால நம்ம ஜோதிடம் சொல்வோம். அந்த மாதிரி இருக்கிறனால இதெல்லாம் இருக்குதுன்னா அதாவது வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வருமுன் காப்பதற்காக நம்ம விதியை சொல்லிடலாம். சரி, சுக்கர பகவான் வந்து உங்கள் பிறந்த ஜாதகத்திலே 3ஆம் இடம் 8ஆம் இடத்தில் இருந்தால் மட்டும்தான் மறைவு, 6-12 இருந்தால் மறைவு ஆகாது சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, எத்தனை சுக்கரன் நல்லா இருந்தாலும் சரி, எது நல்லா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை பரண நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வந்து உறுதியாக கேரண்டி கொடுக்க முடியாது. திங்கட்கிழமை வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஆணோ பெண்ணோ அது தெரியாது. அந்த மாதிரி வந்து பிறந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஆயிலுக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. புதன்கிழமைக்கு வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து குழந்தை பிறக்கிறது குற்றம். அதே மாதிரி வியாழக்கிழமைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கிறது வந்து மிக குற்றம். வெள்ளிக்கிழமைக்கு பூராட நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கிறது மிக மிக குற்றம். சனிக்கிழமைக்கு வந்து ரேவதி நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கிறது மிக மிக குற்றம். ஆகவே தப்பான வார்த்தையெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து ஆயிலோ மற்ற அமைப்போ எதுவுமே சொல்ல முடியாது. சரி, சுக்கர பகவான் வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் என்று சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே கெட்டு போச்சு என்று சொல்ல முடியாது. சரி, என்ன செய்வது? இந்த சுக்கர பகவானுடைய ஒரு அமைப்பிலே வந்து கஞ்சனூர் தெய்வம் வந்து மூலம் அக்னீஸ்வரர், சுயம்பு வடிவாக தோன்றியவர், ஸ்தல விருட்சம் வந்து பூவரசு, அதன் கீழே இந்த இறைவன் அமர்ந்துள்ளார். இங்கு சுவாமி அம்பிகை வேண்டி மனம் புரிந்தால், அதாவது வந்து இந்த சுக்கர தோஷம் இருந்து நீங்கள் போய் வேண்டி வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கோரிக்கை உடனடியாக நிறைவேறும், அது பெண்களுக்கு வந்து சீக்கிரம் நிறைவேறும், ஆண்களுக்கு நிறைவேறும். அந்த மாதிரி அதாவது வந்து சுக்கர பகவானுக்கு அங்கே தனி சன்னதி கிடையாது, அக்னீஸ்வரரே சுக்கர பகவானாக காட்சி தருகிறார். அதே மாதிரி வந்து இவரை வழிபட சுக்கர தோஷங்கள் யாவும் நீங்கி நன்மை கிடைக்கும். இரவி கற்பாகாம்பிகை, தற்சமயம் சுக்கர பகவான் தன் தேவியருடன் அற்புரியும் தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. வழித்தடம் சூரியனார் கோயிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது, அங்கிருந்து ஆட்டோவில் செல்வது எளிது. உடையாளூர் மிகச்சிறந்த நாடி ஜோதிடங்களில் வந்துள்ள பரிகாரப்படி இந்த தளத்தில் தான் இந்தியாவிலே சுக்கரனுக்கு என்று தனி ஆலயம் உள்ளது. கஞ்சனூரில் சுக்கரன் ஈசனின் ஒரு பிரதிநிதி, ஆனால் உடையாளூரில் சுக்கர பகவான் முழு ஆட்சி புரியும் சுக்கரலோகமாக மூலவரே சுக்கரனாக நிலை பெற்று அருட்சக்தி கொண்டு விளங்குகிறார். கிழக்கு பார்த்த சன்னதி மூலவர் சுக்கிரன் நாலடி உயரம் கருங்கல் மேனி, அருகில் இரு தேவியர்கள் சுகதி சற்றூரி தேவியர்கள் சுக்கரனை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சுக்கர தோஷ பரிகார ஹோமம் சிறப்புடன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீ மகா காஞ்சி பெரியவர் ஆட்சி பெற்ற பக்தர்களுக்கான உரிய சாபங்களை நீக்கிடும் சரித்திர சிறப்பு. சுக்கரதோஷம் சுக்கர பகவான் நீஷம் பகை மறைவு, ஏழில் சுக்கரன் சுக்கரதசை பாதிப்பு நீங்கும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதியினர் ஒன்று செல்வர், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். சரி, இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு கடவுள் வந்து அருள் புரிவார். ஆகவே சுக்கர பகவானை மீண்டும் தரிசித்து அந்த மாதிரி ஹிமகிந்தம் முன்னால் அபம் தைத்தியானாம் பரம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாராம் பார்க்கவும் பரமேகம். சுக்கர பகவான் அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் மற்றும் ஏனைய நண்பர்களுக்கும்
அனைத்தும் நலமே வழங்க வேண்டும் என்று கூறி மீண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்கின்றன உங்களது நல்லாதரவுடன். சுக்கர பகவானை பற்றியே பேசினால் இன்னும் 100 வீடியோ போடலாம். அந்தளவுக்கு கணிதங்கள் இருக்கிறது. ஆகவே மேலும் மேலும் உங்கள் நல்லாதரவுடன் வீடியோ தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனது ஆராய்ச்சியில் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் யூடியூப் வீடியோவில் பகிர்ந்துள்ள என் குருவனிடம் அருளாசி பெற்றுவிட்டேன். நன்றி, வணக்கம்.